ரொம்ப அப்படி கலங்கி போய் அதை பார்த்து கொண்டிருந்தார். சரி, இதுதான் ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன். ரொம்ப நல்ல படம். நான் இதில் நீதியரசராக நடித்திருக்கிறேன். நான் என்ன பேச வேண்டும், எனக்கு முன்னால் வழக்கறிஞராக அந்த வழக்கை தொடுத்திருக்கிற மன்சூர் அலிகான் என்ன பேசுவார் என்று நான். ஆகவே ஒரு பெரிய செய்தி, கனத்த செய்தி, மக்கள் விரும்பாத செய்தி, அவர்களுக்கு அறிவூட்டுகின்ற செய்தி, சமூகத்தை மாற்றியமைக்கின்ற செய்தி, இதை கலை வடிவத்திலே கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கின்ற போது எத்தனை பேர் இந்த குடியை விடுகின்றார்களோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வெற்றி. நான் சொல்லுகிறேன், இந்த படத்தை எடுத்த மன்சூர் அலிகான், இதை இயக்கிய ஜெயக்குமார், இதை வாங்கி ஓட்டப் போகின்ற விநியோகஸ்தர்கள் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்கின்றவர்கள். ரொம்ப பெரிய செய்தி. எப்படி சொன்னால், எதை சொன்னால் ஓடும் என்றுதான் சிந்திப்போமே தவிர, எது விலையாகும் என்றுதான் சிந்திப்போமே தவிர, அதை மக்களுக்கு சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு படம் எடுக்க வேண்டும், அதையும் சிறந்த கலை வடிவத்தோடு எடுக்க வேண்டும் என்பது வெகு காலத்துக்கு பிறகு இப்பொழுது நான் கேட்டறிகின்ற செய்தியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ராஜாஜி இந்த மதுவிலக்கை நிலைநிறுத்துவதற்காக ஒரு கதை எழுதினார். ராஜாஜி 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற மனிதன். நான் அவரை போல ஒரு பெரிய அறிஞனை என்னுடைய வாழ்நாளை சந்தித்ததில்லை. ஆனால் அந்த மனிதன் எல்லாம் எழுதியிருக்கிறார், கதையே எழுதியதில்லை. திக்கற்ற பார்வதி என்று ஒரு கதை எழுதினார். அது குடியிலே அழிகின்ற சமுதாயத்தை மாற்றி அமைப்பதற்காக எழுதப்பட்ட கதை. அது பின்னால் திரைப்படமாக வெளியே வந்து பெரிய வரவேற்பை பெற்றது. ஆகவே சொல்லுகின்றேன், நாரிப்போன சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு நல்ல மனமும் தெளிந்த அறிவும் வேண்டும், ஒரு பொது நோக்கு இருக்க வேண்டும். நடிகர்களிலேயே நான் அறிந்தவரை நல்ல தமிழ் பற்றாளர், தனித்தமிழிலே பேசக்கூடியவர் மன்சூர் அலிகான் தான். இன்றைக்கு நான் வந்தபோது குழம்பி குடிக்கிறீர்களா என்று கேட்டார். எவ்வளவு காலம் ஆகிவிட்டது, தேவனைய பாவனரும் மற்றவர்களும் பேசுகிற போதுதான் இந்த சொற்களை நான் கேட்டிருக்கின்றேனே தவிர, ஒரு நடிகராக இருக்கிறவர் அப்பாற்பட்டிருக்கிறார். அவருடைய தோற்றம், அவர் சாதாரணமாக நடந்து கொள்ளுகின்ற முறை, இவையெல்லாம் பார்த்தால் அவருடைய ஆழநீளம் தெரியாது. அவ்வளவு ஆழநீளங்கள் உடையவர். தனித்தமிழ் இயக்கத்திலே எந்த நடிகராக இருக்கிறார்களா? வருவார், ஒரு மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பார், போவார். எவ்வளவு செய்திகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று நான் நினைப்பேன். இந்த படம், எனக்கு இதனுடைய கதை தெரியும், அமைப்பு தெரியும். இவ்வளவு பெரிய கனத்த செய்தியை லாபம் சம்பாதி